மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டிஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் சுகாதாரத்துறை சார்பாக கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு கூட்டம் திருநெல்வேலியில் நடத்தியிருக்காங்க. அது பற்றிய சில விவரங்கள் இப்போது நம்ம பார்க்கலாம். கொரோனா வைரஸ் என்றால் என்ன? கொரோனா வைரஸ் என்பது மனிதர்களுக்கிடையே சளி, இருமல், மூச்சு திணறலுடன் கூடிய காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் கிருமியாகும். பாதிக்கப்பட்ட நாடுகள்: இது கடந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி சீன நாட்டில் வூகான் பகுதியில் பரவ தொடங்கி இன்று அநேக நாடுகளில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இந்த 3 மாத காலத்தில் இதுவரை 93 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கிருமியால் சீனாவில் சுமார் 80,813 பேரும் பிற நாடுகளில் 21,110 பேரும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு விகிதம் பார்த்தால் சீனாவில் 3,073 பேரும் இதர நாடுகளில் 413 பேரும் இந்த கொரோனா வைரஸ் கிருமியால் இறந்துள்ளனர். மேற்கண்ட சூழ்நிலையை வைத்து உலக சுகாதார நிறுவனம் உலகளாவிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. உலகளாவிய அவசர நிலை பிரகடனம் ஏன் என்ற கேள்வி எழுந்தபோது, வேகமாக பரவும் தன்மை, அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் தான் காரணம் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த நோயின் அறிகுறிகளை எவ்வாறு அறிவது? சளி, இருமல், உடல் சோர்வு, மூச்சு திணறலுடன் கூடிய காய்ச்சல், அது மட்டுமல்லாமல் தலைவலி, வறண்ட தொண்டை, நெஞ்சுவலி, சீரற்ற இதய துடிப்பு, நிமோனியா, சிறுநீரக சீரழிப்பு போன்றவைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. நோய் பரவும் விதம்: கைகள் மூலம் 80%, காற்றின் மூலம் 20%, இந்த கிருமியானது பரவும். இருமல், தும்மலின் போது நீர்த்துவாலைகள் மூலம் நேரடியாக பரவுதல். கிருமிகள் உள்ள நீர்த்துவாலைகள் படிந்துள்ள பொருட்களை தொடும் பொழுது கைகள் மூலமாகவும் பரவுகிறது. இந்த நோயை எவ்வாறு தடுப்பது? பின்வரும் சுகாதார முறைகளை தவறாமல் பின்பற்றினால் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். சுவாச சுகாதாரம், ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், கை சுகாதாரம், ஹேண்ட் ஹைஜீன், சுற்றுப்புற சுகாதாரம், சர்ஃபேஸ் ஹைஜீன், விழிப்புணர்வு, அவேர்னஸ். சுவாச சுகாதாரம்: இருமும் போதும், தும்மும் போதும் வாய் மற்றும் மூக்கை கைக்குட்டை கொண்டோ அல்லது முழங்கையிலோ மூடிக்கொள்ள வேண்டும். கை சுகாதாரம்: தினமும் 10 முதல் 15 முறை கைகளை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவ வேண்டும். இருமல் மற்றும் தும்மல் வந்த பின்பு உடனடியாக கைகளை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இருமல் மற்றும் தும்மல் வந்த பின்பு உடனடியாக கைகளை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வதற்கு முன்பு எந்த ஒரு பொருளையோ நபரையோ தொடுதலை தவிர்க்கவும். சுற்றுப்புற சுகாதாரம்: நோயின் அறிகுறி உள்ளவர்களின் வீடுகள், சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், அலுவலகங்கள், திரையரங்குகள், பேருந்து மற்றும் பேருந்து நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினியான லைசால், சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷனை பயன்படுத்த வேண்டும். மருத்துவமனைகளில் 1 லிட்டர் லைசாலுக்கு 9 லிட்டர் தண்ணி கலந்து பயன்படுத்தவும். பொது இடங்களில் 1 லிட்டர் லைசாலுக்கு 19 லிட்டர் தண்ணி கலந்து பயன்படுத்தவும். வீடுகளில் 1 லிட்டர் லைசாலுக்கு 49 லிட்டர் தண்ணி கலந்து பயன்படுத்தவும். 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷனை பயன்படுத்தி தரை மற்றும் படிகளை சுத்தம் செய்ய வேண்டும். சளி, இருமல், உடல் சோர்வு, மூச்சு திணறலுடன் கூடிய காய்ச்சல் இருந்தால் அருகிலுள்ள மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள அறிகுறிகள் தென்பட்டால் அந்த நபர்கள் பொது இடங்களுக்கோ விழாக்களுக்கோ செல்வதை தவிர்க்க வேண்டும். பாதிப்புக்குள்ளாகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுடன் நேர்முக தொடர்பை தவிர்க்கவும். மேலும் அந்த பயணிகள் 28 நாட்களுக்கு அறிகுறிகள் தென்படாவிட்டாலும் பொது இடங்களுக்கோ விழாக்களுக்கோ செல்வதை தவிர்க்க வேண்டும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். நோய் உறுதி செய்யும் மையங்கள்: கிங்ஸ் இன்ஸ்டியூட், கிண்டி, சென்னை, தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆய்வகங்களில் உள்ளது. இந்திய அளவில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி, புனே ஆய்வகம். சிகிச்சைகள்: சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவரை அணுகவும். இளநீர், ORS, கஞ்சி போன்ற நீர்ச்சத்து மிகுந்த ஆகாரங்களை பருகுதல் வேண்டும். இதுவரை தடுப்பு மருந்துகளோ தடுப்பு ஊசிகளோ நடைமுறைக்கு அறிமுகப்படுத்தவில்லை. ஆராய்ச்சி நிலையில்தான் உள்ளது. ஆகையால் சுகாதார முறைகளை தவறாமல் பின்பற்றினால் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். முக்கிய குறிப்புகள்: கை கழுவும் பழக்கத்தை நடைமுறையாக்கவும், சுவாச சுகாதாரத்தை பின்பற்றுவோம், சிகிச்சைகளை பின்பற்றுவோம். செய்யக்கூடாதவைகள்: இருமல் மற்றும் காய்ச்சல் தென்பட்டால் யாரிடமும் நெருங்கிய தொடர்பு கொள்ளுதல், கண்கள், மூக்கு மற்றும் வாய் தொடுதல், பொது இடங்களில் துப்புதல். 24 மணி நேர உதவி எண் 01123 97 804 6. சுற்றுலா மேற்கொள்ளும் பொதுமக்களுக்கு அறிவுரை: கொரோனா வைரஸ் காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவுக்கு பயணம் செல்லுவதை தவிர்க்கலாம். இருமல், சளி, ஜலதோஷம் உள்ளவர்கள் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதையும் விழாக்களில் பங்கு பெறுவதையும் தவிர்க்க வேண்டும். சமீபத்தில் சீனாவுக்கு பயணம் சென்று வந்தவர்கள் இருமல், சளி, காய்ச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டால் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று ஆலோசனை பெற வேண்டும். கைகளை கழுவும் முறைகள். நன்றாக கை கழுவ குறைந்தது 30 வினாடிகள் தேவைப்படும். கைகளை தண்ணீரில் ஈரப்படுத்தவும், தாராளமாக கை முழுவதும் சோப் போடவும், கையோடு கை சேர்த்து தேய்த்து கழுவவும், வலது விரல்களை இடது விரல்களில் நுழைத்து மாறி மாறி தேய்க்கவும், விரல்களை கோர்த்து இரு கைகளையும் தேய்க்கவும், கைகளை விரல் பின் பாகங்களை இடுக்கிட்டு தேய்க்கவும், கட்டை விரலை சுழற்றி இரு கைகளையும் தேய்க்கவும், பின்பக்கம் முன்பக்கமாக விரல்களை சுழற்றி மாறி மாறி தேய்க்கவும், தண்ணீரில் நன்கு கைகளை அலம்பவும். கொரோனா தாக்குதலின் தொடக்க நிலையில் இருப்பவர்கள் மாஸ்க் அணிவதன் மூலம் இன்னொருவருக்கு பாதிப்பு பரவுவதை தடுக்க முடியும். டிஸ்போசபிள் மாஸ்க் சரியாக உபயோகிப்பது எப்படி? மாஸ்க் அணியும் முன் சோப் உபயோகித்து கைகளை கழுவவும், வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை கவரும்படி முகத்தோடு ஒட்டியும் இருக்க வேண்டும். அடிக்கடி அதை கழற்றி மாட்டக்கூடாது. அழுக்கானவுடன் குப்பை தொட்டியில் வீசிவிட்டு புதிய மாஸ்கை பயன்படுத்தவும். மாஸ்கை கழட்டும் போது அதன் பின்புறத்திலிருந்து நீக்கவும். மாஸ்கின் முன்புறத்தை மூக்கு வாய்ப்பகுதிக்கு முன்னுள்ள பகுதியை தொடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video.